சட்டம் மாறி வந்து மண்ணை முட்டும் காரில் சூழ்ந்து கைகள் தட்டும் வாடியவே என்னவராட்சி திசைகள் எட்டும் நம் அவராற்றல் விண்ணை முட்டும் எட்டு திக்கும் முரசு கொட்டும் வாடியவே. வணங்குகிறேன் மன்னவா. சொல்லுங்கள், என்ன விஷயம்? மன்னவா, நான் தங்களிடம் ஒரு முக்கியமான விஷயத்தை பேசுவதற்காக வந்திருக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நீங்களே பார்த்து என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து விடுங்கள் என்று சொன்னேனே, மறந்துவிட்டீர்களா? உண்மைதான், ஆனால் இந்த விஷயம்? எந்த விஷயமானாலும் நீங்களே பார்த்து அதை சரி செய்து கொள்ளுங்கள். எனக்கு நேர்ந்திருக்கும் இந்த அவமானத்திற்கு பிறகு எனக்கு யார் முகத்திலும் விழிக்க விருப்பமில்லை. நான் தனிமையில் இருக்க விரும்புகிறேன். மிகுந்த குழப்பத்தில் இருக்கிறேன். செல்லுங்கள். தங்கள் குழப்பத்திற்கெல்லாம் தீர்வு காணும் நேரம் வந்துவிட்டது மன்னவா. நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி தெளிவுபடுத்தும் தகுதி படைத்த ஒருவர் தங்களை காண வந்திருக்கிறார். யார் அவர்? விருந்தாளி என்றும் சொல்லலாம். விருந்தாளியா? யார் அந்த விருந்தாளி? எங்கிருந்தோ வரும் ஒரு விருந்தாளி இங்கு நடந்த விஷயங்களுக்கு எப்படி தீர்வு காண முடியும்? அவரை நேரில் பார்த்தால் தாங்களே புரிந்து கொள்வீர்கள். என் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கும் போது வரும் விருந்தாளியிடம் எப்படி என்னால் இயல்பாக உரையாட முடியும்? அவரிடம் உரையாடினால்தான் பாதிக்கப்பட்ட உங்கள் மனநிலை சரியாகும் எனும்போது நீங்கள் ஏன் அவரை சந்திக்க கூடாது? விடமாட்டீர்கள் போலிருக்கிறதே. யார் அந்த விருந்தாளி? நீங்களே பாருங்கள். வாருங்கள். வணங்குகிறேன் மன்னவா. மங்கம்மா தேவியாரா, இந்த நேரத்தில் இத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் இங்கு வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்படியானால் நான் இங்கு வந்ததை தாங்கள் விரும்பவில்லையா மன்னவா? இல்லை இல்லை, அப்படி நினைக்காதீர்கள். சோழ நாட்டில் எனக்கென மிஞ்சி நிற்கும் ஒரே உறவு தாங்கள் மட்டும்தானே? அன்று நான் சோழ நாட்டிற்கு வந்திருந்த போது எனக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளின் போது எனக்கு துணையாக இருந்தது தாங்கள் தானே? இன்று நான் எனது பாதுகாப்பில் சிறை வைத்திருந்த பாண்டிய இளவரசனை தங்களுக்கு பகைவர்களான முத்துநகையும் தளபதி பார்த்திபனும் இங்கு வந்து என்னுடனேயே இருந்து இறுதியில் என்னை ஏமாற்றி இளம்பழுதியை இங்கிருந்து தப்பிக்க செய்து விட்டார்களே. உங்களுக்கு பகையாயிருந்தவர்களிடம் நான் ஏமாந்து விட்டேனே. இந்த நேரத்தில் நீங்கள் என்னை இங்கு வந்து காண்பது இவ்வளவுதானா உங்கள் திறமை என்று கேட்பது போலல்லவா இருக்கும்? அதனால்தான் இந்த சூழ்நிலையில் தங்களை எதிர்பார்க்கவே இல்லை. நான் இப்பொழுது அப்படி நடந்ததற்காக தங்களை குற்றம் சொல்வதற்காக வரவில்லை மன்னவா. அப்படி நடந்ததுதான் சரி என்று சொல்ல வந்தேன். என்ன சொல்கிறீர்கள்? பாண்டிய இளவரசனை அவர்கள் தப்பிக்க செய்தது சரிதான் என்று கூறுகிறீர்களா? ஆம் மன்னவா. ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? மேற்கொண்டு எந்த விபரீதமும் ஏற்படுவதற்கு முன் அவர்கள் பாண்டிய இளவரசனை காப்பாற்றியிருக்கிறார்கள். நிரபராதியான ஒருவன் கடுமையான தண்டனைக்கு ஆளாவதற்கு முன் அப்படி ஒரு தவறு நேராமல் தடுத்திருக்கிறார்கள். தாங்கள் பேசுவது எனது குழப்பத்தை மேலும் அதிகப்படுத்துகிறதே. பாண்டிய இளவரசர் எந்த தவறும் செய்யவில்லை என்றா கூறுகிறீர்கள்? ஆம் மன்னவா. ஏன் அப்படி கூறுகிறீர்கள்? அவனோடு வந்தவர்கள் என்னை கொலை செய்ய முயன்றார்களே. அப்படி ஒரு முயற்சி நடந்தது எனக்கும் தெரியும். அப்படி அவர்களை செய்ய சொன்னது இளம்பழுதிதானே? இல்லை. அப்படி என்றால் யார் என்னை கொல்ல சொன்னது? நான் தான். என்ன சொல்கிறீர்கள்? நீங்களா? நானே தான். என்னை கொலை செய்ய வேண்டும் என்று நீங்கள் ஏன் நினைத்தீர்கள்? இல்லை மன்னவா, தங்களை கொன்றுவிட வேண்டும் என்பது என்னுடைய நோக்கம் அல்ல. அப்படி தங்களை நம்ப வைத்து இளம் வழுதியை உங்கள் பார்வையில் குற்றவாளி ஆக்க வேண்டும் என்பது மட்டும்தான் எனது நோக்கம். ஒரு கணம் தாமதித்திருந்தாலும் அவர்கள் என்னை கொன்றிருப்பார்களே. நிச்சயமாக அப்படி நடந்திருக்காது. காரணம், அவையில் உங்களை கொல்ல முயற்சி செய்யும் விஷயம் உங்கள் நாட்டில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவருக்கு தெரியும். அப்படி இருக்க எப்படி உங்களை கொல்ல முடியும்? அது மட்டுமல்ல, அந்த வீரர்களுக்கு உங்களை கொலை செய்வது போல் பாவனை செய்ய வேண்டும் என்பது மட்டும்தான் கட்டளையிடப்பட்டிருந்தது. இந்த உண்மை தெரிந்து அதை எனக்கு தெரியப்படுத்தாமல் இருந்த அந்த துரோகி யார்? மாறவேல். மாறவேளா?
ஆம், அவனேதான். அவன் சோழ நாட்டிற்கே வந்து என்னை சந்தித்து என்னிடம் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு எனது திட்டங்களுக்கு துணையாக செயல்புரிந்தான். இளம் வழுதி மீது சாட்டப்பட்ட கொலை குற்றம் உறுதியாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சிறையில் இருந்த வீரர்கள் நால்வரையும் மாறவேல்தான் நஞ்சு கொடுத்து சாகடித்தான். பார்த்தீர்களா மன்னவா, எத்தனை முறை நான் சொன்னேன் இதில் ஏதோ சூழ்ச்சி இருக்கிறதென்று. இப்போதாவது புரிகிறதா? எல்லாவற்றிற்கும் காரணம் அந்த மாறவேல்தான் என்று. அமைச்சரும் அவனிடம் சிறிது பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அவனுக்கு துணையாக செயல்பட்டிருக்கிறார். அதனால்தான் தளபதி சொல்வதற்கெல்லாம் தலையாட்டியிருக்கிறார். உண்மைதான். ஆனால் மங்கம்மா தேவியார் ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? அதுதான் எனக்கு புரியவில்லை. சொல்லுங்கள் மங்கம்மா தேவியாரே, ஏன் இப்படி செய்தீர்கள்? சொல்கிறேன் மன்னவா, சொல்கிறேன். இதையெல்லாம் சொன்ன நான் அதை மட்டும் சொல்லாமல் இருப்பேனா? சொல்கிறேன். சேர நாட்டின் மாமன்னரான தாங்கள் இங்கு என்னை பார்த்தவுடனே சோழ நாட்டில் எனக்கிருக்கும் ஒரே உறவு நான் தான் என்று சொன்னீர்கள். ஆனால் நான் உங்களை அப்படி நம்ப வைத்து அதன் மூலம் சோழ நாட்டில் சில காரியங்களை சாதித்துக் கொள்ள முயன்றேன். ஆனால் அவை நடக்கவில்லை. இங்கு தாங்கள் வந்த பிறகு இளம் வழுதி தங்களை நல்லெண்ண தூதுவனாக சந்திக்க வரப்போகிறான் என்று தெரிந்ததும் அதை பயன்படுத்தி நான் ஒரு நாடகமாட தீர்மானித்தேன். சோழ நாட்டிலிருந்து புறப்படும் இளம் வழுதிக்கு துணையாக 4 வீரர்களை தளபதி பார்த்திபன் தேர்ந்தெடுத்து அனுப்பிய போது வழியில் அவர்களை கொன்று எனது ஆட்களை இளம் வழுதிக்கு துணையாக நியமித்தேன். தனக்காக தேர்ந்தெடுத்து அனுப்பப்பட்டவர்கள் யாரென்றே இளம் வழுதிக்கு தெரியாத நிலையில் நான் அனுப்பிய ஆட்களை தன்னோடு அவன் அழைத்து வந்தான். அவையில் அப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும் வரை அவனுக்கு அவர்கள் யாரென்றே தெரியாது. உயர்ந்த நோக்கத்துடன் நல்லெண்ண தூதுவனாகத்தான் இங்கு வந்தான் இளம் வழுதி. இதுதான் உண்மை. நான் எவ்வளவு பெரிய தவறு செய்துவிட்டேன்! மூவேந்தர்களும் ஓர் குடையின் கீழ் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு என்னை காண வந்த பாண்டிய இளவரசரை, சோழ மன்னர் மருமகனை குற்றவாளியாக்கி சிறையில் அடைத்து வைத்து இரு பேரரசர்களுக்கு பெரும் பகைவனாகிவிட்டேனே. என்றென்றும் தீராத களங்கத்தை சேர நாட்டிற்கு ஏற்படுத்தி விட்டேனே. எனக்கும் நடந்த நிகழ்ச்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று அந்த இளவரசர் இளம்பழுதி எத்தனை முறை சொல்லியிருப்பார்! ஒரு முறை கூட அதை பற்றி ஆராய்ந்து பார்க்க நான் தவறிவிட்டேனே. சாந்தம் தவழும் அந்த பிள்ளை முகத்தை கண்டும் அதில் கள்ளம் இருக்க முடியாது என்று கணிக்க நான் தவறிவிட்டேனே. மங்கம்மா தேவியாரே, நீங்கள் ஏன் இப்படியெல்லாம் செய்ய வேண்டும்? என்னை என்றென்றும் மாறாத களங்கத்திற்கு ஏன் ஆளாக்கினீர்கள்? என்னை மன்னியுங்கள் மன்னவா. என் அண்ணன் மீது நான் கொண்டிருந்த வஞ்சம்தான் என்னை இப்படியெல்லாம் செய்ய தூண்டியது. அதற்காக நான் நடத்திய சதுரங்கத்தில் இளம் வழுதி போன்ற உத்தமமான பிள்ளைகளும் தாமரை போன்ற வெகுளி பெண்களும் வெட்டுக்காயாக மாறிவிட்டார்கள். தாமரை? இங்கு வாருணி என்ற பெயரில் இருந்த இருங்கோவேலின் தங்கைதானே அவள்? ஆமாம். அவளை கடத்தி சென்று தனிமை சிறையில் அடைத்து வைத்து பெரும் தீமை புரிந்தேன். இன்னும் என்னென்னதான் செய்தீர்கள்? என்னதான் நான் செய்யவில்லை. சோழ நாட்டின் மீது இருங்கோவேல் படையெடுக்க வேண்டும் என்று அதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டவளும் நான் தான். என் அண்ணனை எதிர்ப்பதற்கு துணையாக இருப்பவர் என்பதற்காக அழுந்தூர் வேளாரை என் கணவராக ஏற்றது நான் தான். என் கணவர் சோழ மன்னரிடம் விசுவாசம் கொண்டவராக மாறிய போது அதை மாற்றி மன்னரே அவரை நாட்டை விட்டே வெளியேற்ற செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். அதற்காகத்தான் தங்களை கொல்ல முயன்றது விஜயபூபதிதான் என்ற எண்ணத்தை தங்கள் மனதில் ஏற்படுத்தி மன்னரையும் அதை நம்பும்படி செய்ய வேண்டும் என்பதற்காக உங்களிடம் என் கணவரின் கட்டாரியை கொண்டு வந்து தந்ததும் நான் தான். அதை ஆதாரமாக கொண்டுதானே கரிகாலரிடம் விஜயபூபதியை தண்டித்தே தீர வேண்டும் என்று கடுமையாக பேசினேன். இங்கு நடந்ததற்கு எப்படி இளம்பழுதி காரணம் இல்லையோ, அதேபோல் அங்கு நடந்ததற்கும் விஜயபூபதி காரணமில்லை என்பது இப்பொழுதுதானே புரிகிறது. அப்படியெல்லாம் அங்கு நடந்ததற்கு
நானும் ஒரு காரணம். ஏன் இப்படி சொல்கிறீர்கள்? என் மகள் பரிவாதினிக்கு சோழ மன்னர் மகன் கிள்ளி வளவனை மணமகனாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நான் அங்கு சென்றதில் தவறில்லை. ஆனால் அது நடக்கவில்லை என்ற உடனே கரிகாலர் மீதே கோபம் கொண்டு அவர் மனதை புண்படுத்துவது போல் பேசினேன். கிள்ளி வளவன் காதலை அவமதித்து அவனையும் நோகடித்தேன். விஜயபூபதி இங்கு வந்தபோது இருங்கோவேளின் நண்பராக வந்தார். அதற்கேற்றபடி அன்று பேசினார். இன்று கரிகாலருக்கு உண்மையான விசுவாசியாக மாறியதால் அதற்கேற்ப நடந்து கொள்கிறார். நான் இதை கூட புரிந்து கொள்ள முடியாத மூர்க்கனாக இருந்ததால் மங்கம்மா தேவியாரால் என்னை எளிதாக திசை திருப்ப முடிந்தது. என்றாவது இதெல்லாம் தெரிந்ததே தாயே, இதையெல்லாம் இங்கு வந்து சொல்ல வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு எப்படி ஏற்பட்டது? இங்கிருந்து வந்ததும் தாமரை என்னை காட்டிக் கொடுத்து குற்றவாளியாக்கி தண்டனை வாங்கி தருவாள் என்று எல்லோரும் எதிர்பார்த்தார்கள். ஆனால் தாமரையோ எனக்கும் நடந்த சம்பவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று கூறிவிட்டாள். அதுதான், அவள்தான் என் கண்களை திறந்தாள், என் மனசாட்சியை விழித்தெழச் செய்தாள். நடந்த உண்மைகள் அனைத்தையும் நான் என் அண்ணனிடம், சோழ மன்னரிடம் சொல்லிவிட்டேன். எனக்கு நீங்கள் என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்றேன். ஆனால் அவரோ, என் சிறு வயதில் என் தந்தையாரை பிரிந்து கலங்கி நின்று நான் கதறி அழுது கொண்டிருந்த போது என்னை தன் மார்போடு அணைத்துக் கொண்டு, தந்தை போய்விட்டாரே என்று கவலைப்பட்டு கலங்காதே, உன் தமையனாக மட்டுமல்ல உன் தந்தையாகவும் இருந்து உன்னை பார்த்துக் கொள்வேன் என்றாரே, அதேபோல் இன்றும் ஆறுதல் கூறி நீ செய்த அனைத்தையும் இந்த கணத்தோடு மறந்துவிட்டேன், என்றும் நீ என் தங்கைதான் என்று கூறி என்னை மன்னித்து விட்டார். அவரை பொறுத்தவரை நிலை குலையாமல் அன்று போல்தான் இன்றும் இருக்கிறார். நான் தான் அர்த்தமற்ற வஞ்சத்தால் அவர் மீது பகை கொண்டு இப்படியெல்லாம் செய்துவிட்டேன். ஆனால் என்ன? இவ்வளவையும் நான் அவரிடம் மட்டும் சொன்னால் போதுமா? என்ன நடந்தது என்ற உண்மை தங்களுக்கு தெரிய வேண்டாமா? அதற்காகத்தான் இங்கு வந்து இவற்றை சொன்னேன். மன்னவா, தங்களிடம் ஒரு வேண்டுகோள். சொல்லுங்கள். என் அண்ணன் எனக்கு தண்டனை கொடுத்திருந்தால் கூட என் மனம் அமைதி அடைந்திருக்கும். ஆனால் அவரோ எல்லாவற்றையும் அறிந்திருந்தும் ஏதும் தெரியாதவர் போல் இருந்து என்னை மன்னித்து விட்டார். என் மனசாட்சியே என்னை கொல்கிறது. தாங்களாவது எனக்கு தண்டனை கொடுங்கள். இதனால் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் நேராமல் நான் பார்த்துக் கொள்கிறேன். மங்கம்மா தேவியாரே, இனி நீங்கள் கரிகாலருக்கு மட்டும் தங்கை அல்ல, இந்த சேரலாதனுக்கும் தங்கைதான். உங்களால் என் மனசாட்சியும் விழித்துக் கொண்டது. என் தவறுகளையும் தங்களை அறியாமல் எனக்கு சுட்டிக்காட்டி விட்டீர்கள். உடன் பிறந்த அண்ணனே எல்லாவற்றையும் அறிந்து உங்களை மன்னித்தார் என்றால் இன்று புது பிறவி எடுத்திருக்கும் இந்த அண்ணன் மன்னிக்க மாட்டாரா? இமயத்தை வென்ற மாமன்னர் கரிகாலர் கருணை காட்டுவதில் அந்த இமயத்தை விட உயர்ந்தவர் என்பதை உணர வைத்து விட்டார். நான் அவரளவிற்கு உயர்ந்து நிற்க முடியாது என்றாலும் அவர் தங்கையை என் தங்கையாக ஏற்று நான் அன்பு செலுத்த முடியுமே. மன்னவா, அரசராக இருப்பவர் ஒருபோதும் அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை தீர்மானிக்க கூடாது. துலாக்கோல் போல் இரு பக்கத்து கருத்துக்களையும் அறிந்து தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு காரணமாகிவிட்டது. இதை சொல்வதால் தனக்கே தீங்கு நேரும் என்ற நிலையில் சோழ மன்னரின் தங்கையார் இங்கு வந்து இதையெல்லாம் சொன்னது நல்லதாகி போய்விட்டது. சேர நாட்டின் நீதியையே செல்லரிக்க செய்துவிட்ட கரையான்களுக்கு தண்டனை வழங்க வேண்டாமா? தர வேண்டும் பிரதானியாரே, தர வேண்டும். நம் எதிரிகளை கூட மன்னித்து விடலாம், ஆனால் சொந்த நாட்டிற்கே துரோகம் செய்யும் துரோகிகளை மன்னிக்கவே கூடாது. என் அரசவையில் இருந்து கொண்டு எனக்கே துரோகம் செய்த அந்த நய வஞ்சகர்களுக்கு சரியான பாடத்தை கற்பிக்கிறேன். Thank you.
முத்துநகை. அப்பா இப்படி உட்காரம்மா. இன்று எங்கேனும் வெளியில் செல்ல வேண்டி உள்ளதா? ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? இல்லை, நீ செய்யும் பணிகளில் ஏதோ ஒரு பரபரப்பு தெரிகிறது. சீக்கிரம் இதையெல்லாம் செய்துவிட்டு புறப்பட வேண்டும் என்ற வேகம் தெரிகிறது. அப்பா, நீங்கள் கவி இயற்றும் நேரத்தில் உலகத்தையே மறந்து விடுவீர்கள் என்பதை நான் பலமுறை பார்த்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதெல்லாம் என்னை கூர்ந்து கவனிக்கிறீர்கள் என்பதை இப்போதுதான் பார்க்கிறேன். புலவர்களுக்கு அவர்கள் பாடும் பாடல்களுக்கு அடித்தளமாக இயற்கை வளங்கள் மற்றும் நாட்டின் மன்னன் என தனது பாட்டுடை தலைவனாக ஏற்று பாடல்களை பாடுவார்கள். மன்னனை பற்றி பாடும்போது அவன் போர் நடத்தி பெற்ற வெற்றியை பாடுவார்கள். நானும் அப்படி பாடியவன்தான். ஆனால் இப்பொழுதெல்லாம் ஏதேனும் வீர சாகச செயலை பாட வேண்டுமென்றால் என் மகளையே பாட்டுடை தலைவியாக கொண்டு பாடிவிடுவேனே. ஏனென்றால் அவ்வளவு அரிய செயல்களை நீ செய்திருக்கிறாய். போதும் அப்பா, எத்தனை முறை இதையே திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருப்பீர்கள். நான் அப்படி என்ன சாதித்து விட்டேன்? உங்கள் சாதனைகளுக்கு ஈடு இணையே கிடையாது. வா தாமரை, நான் உன்னை காண வர வேண்டும் என்பதற்காகத்தான் அவசர அவசரமாக பணிகளை செய்து கொண்டிருந்தேன். அதை பார்த்துவிட்டுத்தான் அப்பா யாரை காண புறப்படுகிறாய் என்று கேட்டார். என்னை காண்பதற்கு தாங்கள் வருவதா? இன்று நான் உயிரோடு வாழ்கிறேன் என்றால் அதற்கு காரணமே தாங்கள் தானே? எதை பற்றி அம்மா சொல்கிறாய்? வணங்குகிறேன் புலவர் பெருமானே. தங்களை கண்டவுடனேயே வணங்கியிருக்க வேண்டும். அன்னியாரை கண்டதும் தன்னை மறந்து நின்று விட்டேன். என்ன சொல்கிறாய், அன்னியாரா? ஆமாப்பா, தாமரை சரியாகத்தான் சொல்கிறாள். நான் இனி தாமரையின் அண்ணிதான். என் வாழ்வில் இனி இதை தவிர வேறு எந்த சிந்தனைக்கும் இடமில்லை. ஆனால்... வேண்டாம் அப்பா, அதை பற்றி இனி நாம் பேசவே வேண்டாம். நான் சம்பந்தப்பட்டவருக்கு தெரிவித்து தெளிவுபடுத்திவிட்டேன். நல்லதம்மா, தாமரை உன்னை பார்ப்பதற்காகவே வந்திருக்கிறாள். நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள், நான் கவிதையை தொடர்கிறேன். அப்படி ஒன்றும் தாங்கள் கேட்கக்கூடாத அறியக்கூடாத பிரச்சனை ஒன்றுமில்லை. என் உயிரை ஒரு முறைக்கு இருமுறை காப்பாற்றிய அண்ணியாருக்கு என் நன்றியை சொல்லி விடைபெற்றுக் கொள்ள வந்தேன். விடைபெற்றுக் கொள்வதா? ஆமாப்பா, பாண்டிய இளவரசர் மலர்கொடியோடு இன்று பாண்டிய நாட்டிற்கு புறப்படுகிறார். ஆமாம், அது எனக்கும் தெரியும். பாண்டிய இளவரசர் தாமரையையும் தங்களோடு அழைத்து செல்ல விரும்புகிறார். தாமரை செல்ல வேண்டியதும் அங்குதானே, அதற்காகத்தான் விடைபெற வந்திருக்கிறாள். ஓ அப்படியா, இனியாவது உன் வாழ்வு அமைதியானதாக அமையட்டும் அம்மா. ஆமாம், என் மகள் இருமுறை உன் உயிரை காப்பாற்றியதாக சொன்னாயே, அது எப்படி? நான் என் அண்ணன் இறங்கோவேளின் கருத்துக்கு மாறாக பாண்டிய படைத்தலைவரை விரும்புகிறேன் என்பதற்காக ஒரு கட்டத்தில் என்னை கொன்றுவிட வேண்டும் என்று தீர்மானித்து விட்டார். ஆனால் அதை அறிந்து கொண்ட தங்கள் புதல்வி எப்படியும் என் உயிரை காப்பாற்றிவிட வேண்டும் என்று தீர்மானித்து தான் இங்கு வர முடியாத சூழல் இருந்ததால் விஜயபூபதி மாமாவிடம் செய்தி சொல்லி அவரை சோழ நாட்டிற்கு அனுப்பி வைத்தார். உரிய நேரத்திற்கு வந்து அவர் என் உயிரை காப்பாற்றினார். என்னை காத்தது விஜயபூபதி மாமாதான் என்றாலும் சரியான நேரத்திற்கு அவரை இங்கு அனுப்பி வைத்தது அன்னியார் அல்லவா? அன்று என் உயிரை காப்பாற்றியது இவரல்லவா? உண்மைதான் அம்மா, அந்த நிகழ்ச்சியின் மூலம்தான் விஜயபூபதி மனம் மாறினார். மாமன்னரும் அவர் மாற்றத்தை புரிந்து கொண்டார். யார் யாரிடமோ அகப்பட்டு எப்படி எப்படியோ தப்பித்து சேர நாட்டிற்கு சென்றிருந்த என்னை பாதுகாப்பாக இங்கு கொண்டு வந்து சேர்த்ததன் மூலம் இரண்டாம் முறையாகவும் அன்னியார் என்னை காப்பாற்றிவிட்டார்.